நெல்லை மாவட்டம் திசைன்வெளியை தலைமையிடமாக கொண்டு தனி தாலுகா அமைத்திட ஆணையிட்ட தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் திசைன்வெளி நேருஜி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது. நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் எம்பி தலைமை வைத்தார். சிறுபான்மை பிரிவு துணை செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவருமான ஐ எஸ் இன்பதுரை எம்எல்ஏ வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட ஜே பேரவைத் தலைவர் சீனிவாசன், நகர செயலாளர் சுடலைமணி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் செல்வராஜ், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பழனிசங்கர், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர்கள் பாலன், சிந்தா, துணைச் செயலாளர் முகமது அலி, மாவட்ட இலக்கிய அணி பொருளாளர் ரமேஷ், சபரிகண்ணன், நவலடி சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் அந்தோணி, அமலராஜா, நகர ஜே பேரவை செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். கூட்டத்தில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஜே பேரவை செயலாளர் இ நடராஜன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பால்துரை, வள்ளியூர் நகர செயலாளர் தவசிமுத்து, அரசு வழக்கறிஞர் கல்யாணகுமார், நல்லாசிரியர் உவரி பவர் சிங், பனகுடி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லாரன்ஸ், ஒன்றிய மகளிரணி செயலாளர் ரஜினால் மேரி, மாவட்ட மீனவணை இணைச் செயலாளர் லெரின்ஸ் ராமலிங்கம், எஸ்பி ஜபத்துறை உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முடிவில் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் ஜான்சிராணி முருகானந்தம் நன்றி கூறினார். ஒரு அமைச்சரை பார்த்து நீங்கள் சாம்பார் வாழி தூக்கினீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், நேற்று சொல்லுகிறீர்கள், புதுக்கோட்டையிலே சொல்லுகிறீர்களே. ஒரு அமைச்சர் என்னிடத்திலே பார்த்து, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, நகை இருக்கிறது, வைடிரும் இருக்கிறது, என்னை காப்பாத்துங்கள் என்று யாராவது காப்பாத்துன்னு போய் திருடன் போய் யாராவது சொல்லுவாங்களா? யாராவது நம்புவாங்களா? நீ சொன்னா எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு 7.5 கோடி மக்களிடத்திலும் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் இதயதெய்வம் அம்மா அவருடைய அருளாசியோடு அந்த கேட்கிற உரிமையை 7.5 கோடி மக்களையும் கேட்கிற உரிமையை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கேட்டு கொடுத்திருக்கிறார். அதனால் உன்னை தெருவிலே பார்க்கிற போது நல்லாக இருக்கிறாயா என்று கேட்டிருப்பார். அதற்காக அது ஒன்றும் தப்போற்றவில்லை. நாளைக்கு இன்பதனை கூட பேசினார் என்று கூட நீ சொல்லுவான்னு சொல்றார். ராஜலட்சுமி பேசுறான்னு சொன்னா, உதயகுமார் பேசுறான், தச்சை ராஜா பேசுறான்னு சொன்னா, நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப தயாரா இல்லை.